ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1, லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786. குருச்சரணம். எனது எனர்ஜினஸ் பிள்ளைங்க எல்லாரும் எல்லா உடம்பும் பெற்று ஒவ்வொன்றும் வாழணும், கோயில் குளத்துக்கெலாம் போயிட்டு வரணும். ஓகே, எல்லாத்துக்கும் இந்த அம்மா வேண்டிக்கிறேன். இப்போ நான் பேச போகிறது என்னென்னா, நம்ம நினைச்சது நிறைவேற கோயில் பிரதர்ஷனங்களை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. முதல்ல கோயிலுக்கு போகணும் தேவையா அப்படிங்கிற கொஸ்டின் வரும். என்ன நம்ம மனசே ஆலயம் அப்படிலாம் நம்ம பேசலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும், அந்த காலத்தில் கோயிலை கட்டுறப்ப இந்த இடத்துல கட்டினா இந்த டோட்டல் எனர்ஜியை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கேருந்து அந்த ஹோல் ஊருக்குமே அதை நம்ம அனுப்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாஸ்துவை கண்டுபிடிச்சி தான் அந்த என்ன பண்ணாங்க, கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் இருப்பிடம் அந்த மாதிரி கட்டினாங்க. அப்புறம் அந்த கோயிலினுடைய என்ன சொல்லுவோம் நம்ம, கோபுரம், கோபுரத்தில் இருக்க கலசங்கள், அது என்ன 7 கலசம், 9 கலசம் பார்த்துருக்கலாம், 5 கலசம் அதெல்லாம் இருக்கும். அதில் கிடைக்கிற பவர்ஸ் வந்து அந்த மூலஸ்தானம் சொல்கிற இடத்துக்கு போகும். இந்த மாதிரி அது மட்டும் இல்லை, டெய்லி சொல்கிற மந்திரங்களுடைய ஆறாம், அந்த மந்திரங்கள் ஜபிக்க 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 வந்து அந்த கோயிலுடைய பிரகாரத்துடைய ஆறாலாம் கூடும். அங்கே இருக்க தீர்த்தங்கள், அங்கே இருக்கிற என்ன மரம், எல்லா கோயிலுக்கும் சொல்கிறோம் இல்லையா, இது வந்து இந்த கோயிலுக்கு உண்டான மரம், அந்த கோயிலுக்கு நான் விருட்சம், கோயில் விருட்சங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த விருட்சங்கள் அந்த மரங்கள், அதில் அத்தனை பவர் இருக்கும். என்ன மூலஸ்தானத்தில் பவர் இருக்கோ அந்த பவர் அந்த கோயிலில் இருக்கிற எனக்கு இருக்கும் மரங்களுக்கும் இருக்குங்கிற மறந்துடக்கூடாது. நான்லாம் போனேன்னா கரெக்டாக போய் அந்த மரத்தை சுற்றிட்டு நைஸாக ஏதாவது ஒன்று எட்டு போஸ்ட்டு வந்துடுவேன், இல்லை எங்கேயா அந்த மரத்து பந்தில் போட்டு வந்துடுவோம் வேணுங்கிறத. ஏன்னா அது அவ்வளோ பவர் இருக்கும், நிறைய பண்ணியிருக்கோம். 1000 கோயிலுக்கு மேலே நான்லாம் போயிருக்கேன். அதை பண்ணுவோம், சோழியாக பண்ணுவோம். ஏன்னா உட்டி எனர்ஜியாக, அதனால் 5 எலிமெண்ட்ஸில் உட்டி எனர்ஜி வரும் புரிஞ்சா, அதுக்காக அதை பண்ணுவோம். உட்டுங்கிறது அங்கே மெட்டல் எனர்ஜினா இருக்கும். இப்போ அதை பண்ணியிருக்கோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு அவசியமாக கடவுள் இருக்கிறாரா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் ராஜா. ராஜா கேட்ட உடனே எல்லாரும் ஆச்சு, ஜெய்வர் என்ன இப்படி கேட்டுவிட்டார் இந்த ராஜா அப்படின்னு சொல்லி, அது யார்கிட்ட கேட்டான்னா மந்திரிட்ட கேட்பார். மந்திரி வருவார், மந்திரி வீட்டில் வந்து பைத்தியம் முடிச்சு ஐயோ தாருக்கு எப்படின்னா கடவுள் உணர்த்தி காட்ட முடியும், அதெல்லாம் கண்ணை காட்டணும் கடவுளை அப்படிங்கிறாரு. எங்கேயா கண்ணை காட்டுறது, இது என்ன தான் உணர்ந்த விஷயமாச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டு உட்காந்துருக்காரு. அப்போ அவர் வீட்டில் இருக்க மாட்டுக்காரர் வருவான், இப்போ என்ன சாமி இவ்வளோ கவலைப்பட்டுருக்கீங்கன்னு, இது என்ன பெரிய விஷயமா, வாங்க நாளைக்கு நான் சொல்லிப்படுறேன் அப்படின்னு சொல்லுவான். என்னப்போ அவனுக்குன்னு, சரி கூப்பிட்டு போவாங்க. ராஜா நான் உங்களுக்கு இப்போவே நான் கடவுளை சொல்லிடுவேன், ஆனால் ஒன்றே ஒன்று, எனக்கு ஒரு சிம்மாசனத்து மேலே என்னை இன்றைக்கி உட்கார வைக்கணும் அப்படின்பாப்புல. சரி, ஒரு சிம்மாசனத்து மேலே உட்கார வச்சிடறாங்க. உட்கார வச்சோடனே அவன் சொல்கிறான், மன்னா ஒரு கருப்பு ஒரு பச்சையும் சேர்ந்தா ஒரு வெள்ளை கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாப்புல. ஒரு கருப்பும் ஒரு பச்சையும் கலந்தால் வெள்ளையாக மாற முடியுமா அப்படின்னு கேட்பான். அது எப்படி முடியும் அப்படின்னு ராஜா சொல்லார். இப்போ பாருங்கள் அப்படின்னு அவன் மாட்டை கொண்டாடுவான். கருப்பு மாடு, என் மாடு இந்த பச்சை புல்லை திங்கும், ஆனால் கிடைக்கிற பால் வெள்ளையாக இருக்கும் இல்லையா, அது எப்படி கிடைக்குது, நீங்கள் முடியாதுன்னு சொன்னீங்க அது முடியுதே அப்படின்னு சொன்னாப்புல. அது மாதிரி தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு எல்லாத்துலேயும் இருக்கார், அது கருப்பும் பச்சையும் சேர்ந்தும் வெள்ளையாகவும் இல்லை, அது வெள்ளையாக இருக்கிற ஒன்லி எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது. நான் இப்போ பாலை தான் உங்கள்கிட்ட காமிப்பேன், அந்த பால் என்னென்னா எங்கே இருக்குது நான் கேட்டால் சொல்லுவீங்களா அவங்களால முடியுமா, எங்கே நெய் இருக்குது, எங்கே தயிர் இருக்குது, எங்கே மோர் இருக்குது, எங்கே வெண்ணெய் இருக்குது, இதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா, சொல்ல முடியாதே இல்லையா. அதனால தான் கடவுளுங்கிறது வந்து உள்ளுக்குள்ளே போய் உணர்றது தான், உள்ளே போக போக நம்மளே வெண்ணையாகவும் நம்மளே தயிராகவும் நம்மளே எல்லாமும் ஆகு, நம்ம வந்து கடைசி தாளத்தில் வர்றப்போ கடவுள் நம்மளாகவே ஆயிடுவோம். ஸோ அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு இவ்வளோ அறிவான்னு தோணுச்சான் மன்னன், அவனுக்கு பல இதெல்லாம் கொடுத்து அமிச்சாரான். அது மறுத்தா இப்போ கோயிலுக்கு போக வேண்டுமா அப்படிங்கிற கேட்குறவங்க சொல்கிறேன். இப்போ ரொம்ப கூட்டம் இருக்கிற மாதிரி போகணும், ஆனால் கூட்டம் இல்லாதனால நீங்கள் போய்க்கணும். ஏன்னா நம்ம ஆறாவும் கோயில் ஆறாவும் ஒன்றா சேர்ந்து நம்ம ஆறாளுக்கு நெகட்டிவிட்டிலாம் எடுத்து தூக்கி வெளியே போட்டுருது, அதனால தான் கோயிலுக்கு போகிறோம். சும்மா ஒன்றும் போகல. அப்புறம் அந்த ஐடல் எப்படி இருக்கும், ஒரு ஒரு ஹஸ்தம் அபய ஹஸ்தம் இல்லையா பாத ஹஸ்தம் அப்படின்னு ஒரு அதுக்கு வந்து என்ன இருக்கும், ஒரு இதில் ஐடன் வந்து நிற்கும். அது எந்த கல்லால் உருவாக்கப்பட்டது, அதனுடைய பவர் என்ன,
அதோடைய வீச்சு என்ன, அதோடைய பவர் என்ன வீச்சில் இருக்குது, அது நம்மளை வந்து அடையும். கொஞ்சம் போனோம்னா அதுதான் அவங்கெல்லாம் நம்மள்கிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. ரேக்கிக்கு அப்புறம் எல்லா கடவுளும் நம்மள்கிட்ட பேசுவாங்களே, பண்ணி பாருங்களேன், புரிஞ்சுதா? ஒவ்வொரு சன்னிதானத்துக்கு எவ்வளோ வித்தியாசமாக இருக்குங்கிறத கண்டுபிடிக்கலாம் ரேக்கியில். சரி, அது நடக்குது. அடுத்தது என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் சுற்றி வரீங்க. சுற்றி வரப்போ நீங்களே அதை எனர்ஜி என்ன பண்ணிடுவீங்க, அதை பவர் பண்ணுறீங்க. நீங்களும் பவர் பண்ணுறீங்க, உங்களை நீங்களும் பவரும் ஆக்கிக்கிறீங்க கோயிலில் இல்லை. அந்த பிரதர்சனத்தினுடைய மகிமை என்ன, அதான் பிரதர்சனம் சேர்ப்ப எல்லோரும் வேக வேகமாக வேக வேகமாக கையை வச்சுட்டு ஓடுவாங்க. பயங்கர ராங் திங், அதான் அது பண்ணக்கூடாது. நிதானமாக ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் தான் நடந்து போகணும். கையும் கால கையை வந்து ஆட்டக்கூடாது. ஆட்டாமல் நீங்கள் போனீங்கன்னா தான் அந்த சுத்தருக்கு மரியாதை இருக்குது, புரிஞ்சிச்சா? இப்போ நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு எல்லோரும் நம்ம சொல்கிறோம், நம்ம வந்து நீங்கள் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. என்ன இருக்குது குலதெய்வத்தில் அப்படி அப்படின்னு கேட்டோம்னா, நம்மளுடைய மூதாதையர்கள் அதுக்கு போயிருப்பாங்க. எத்தனையோ வம்சத்தாவளி வந்தவங்கெல்லாம் அங்கே மிதிச்சிருப்பாங்க. அவங்களுடைய நல்ல எண்ணங்கள் அவங்க ஆறாலாம் வந்து அந்த காலத்தில் இருந்தெல்லாம் நமக்கு கிடைக்குங்கிறதுனால தான் அந்த குலதெய்வம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றோம். அடுத்தது கோத்திரம். இப்போ மனுஷங்கள்லாம் கேட்குறான், ஏங்க என்னத்தை கோத்திரம்லாம் எதுக்கெல்லாம் பெரிய விஷயமானா, கோத்திரம்ங்கிறது தெரியும்னு நினைக்கிறேன். பரத்வாஜ கோத்திரம், அகஸ்திய கோத்திரம், அந்த மாதிரி நிறையா 7-8 கோத்திரம்லாம் அன்றைக்கி சொன்னாங்க. நிறையா கோத்திரங்கள் இருக்குது. அந்த மாதிரி சிவகோத்திரம், விஷ்ணு கோத்திரம், இப்படி நிறைய கோத்திரங்கள் இருக்குது. இந்த அன்றைக்கி சொல்கிறப்ப நிறையா எத்தனையோ முனிவர்கள்லாம் இந்த வாழ்ந்த காலத்துலேருந்து, அந்த முனிவர்கள் காலத்துலேருந்து அவங்க கல்யாணம் பண்ணி அவங்க பிள்ளையை பெற்று அடுத்தடுத்து வந்தவங்க தான் நம்மளாம். அப்படி வந்தது தான் இந்த கோத்திரங்கிறது. அப்போ நமக்கு என்ன இருக்கும், அவங்களுடைய டிஎன்ஏ நம்மகிட்ட இருக்கும், புரிஞ்சுதா? அப்போ அந்த காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்து பூஜை புனஸ்காரங்கள் இல்லை, அது மட்டும் இல்லை யாகங்கள், அதுக்கப்புறம் மந்திர உச்சாரணங்கள், இதெல்லாம் நம்ம ஆளுங்க பண்ணியிருப்பாங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கு போகிறப்ப பிக்கன் என்ன வந்து, நம்ம அதை ரினுவல் பண்ணிக்குவோம். நம்மளுடைய பாடி நம்ம டிஎன்ஏல இருக்கிறது பிடிக்கும். ஓ, இந்த மந்திரங்கள் எல்லாம் வந்து நம்ம மூதாதையை சொன்னது, நமக்கு அந்த கோயிலேருந்து, நம்மளுடைய குலதெய்வத்த கோயிலேருந்தும், நம்மளுடையதுலேருந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஆகர்ஷணம் பண்ணிக்குவோம். அதனால தான் கோயிலுக்கு போங்க, கோயிலை சுற்றுங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் அதுக்கு தான், புரிஞ்சா கண்ணுங்களா? நம்மளுடைய நெகட்டிவிட்டி போகணும். நீங்கள் எதுவும் கோயிலுக்கு செய்ய வேண்டாம், இப்படி அங்கே போய் பேரம் பேச வேண்டாம், சாமி எனக்கு இவ்வளோ கூட நான் அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு, அது உங்கள் மன திருப்திக்கு பண்ணிக்கிறீங்க, புரிஞ்சிச்சா? அப்புறம் போனால் கோயிலை வந்து நீங்கள் சாமிக்கு பேருக்கே அர்ச்சனை பண்ணுங்கள், வேண்டாம். உங்கள் பேரை சொல்லுங்கள், உங்களுடைய கோத்திரத்தை சொல்லுங்கள், உங்களுடைய நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை பண்ணணும். ஏன்னா அவங்களுக்கு கேட்கணும், அவங்களுக்கு கேட்டால் தான் அந்த இது கடவுள்கிட்ட நம்ம அந்த சனிதானத்தை உங்கள் பேரை சொல்கிறப்ப அதோடைய வைப்ரேஷன் அங்கே போகும் இல்லையா, அதுக்காகத்தான் நீங்கள் அதை செய்கிறீங்க, புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அது சரி. இப்போ அடுத்து பார்ப்போம், கோயில் பிரதர்சனங்கள் எப்படி பண்ண வேண்டும். முதல்ல அது வந்து என்னது, வாக்காக இருக்கக்கூடாது, வேகமான வாக்கிங் இருக்கக்கூடாது, சாதாரணமாக மெதுவாக நடந்து போகணும், அது ஒன்று. அடுத்தது எத்தனை எத்தனை பேருக்கு என்னென்ன சுற்று சுற்றலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விநாயகர். விநாயகருக்கு என்னது, ஒரு சுற்றுங்கிறத நான் ஒத்துக்கிறது இல்லை, 3 சுற்று சுற்றலாம் விநாயகருக்கு, சரிதானா? 3 முறை வள வரணும், மெதுவாக வள வரலாம். அடுத்தது யார், சிவன். சிவனுக்கு 3, 5, 7 முறை நம்ம சுற்றி வரலாம். அடுத்தது நவகிரகங்கள், 3 முறை 9 முறை நவகிரகத்துக்கு, அரச மரத்துக்கு 7 முறை. இப்போ விநாயகரை சுற்றுனீங்கன்னா நம்ம எதிரிகளெல்லாம் வசியம் பண்ணிடலாம், எதிரிகளை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ சிவனை போய் சுற்றுனீங்கன்னா என்ன கிடைக்கும், நமக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கும், மன வாழ்க்கை நல்லாயிருக்கும், மன நிம்மதி நல்லாயிருக்கும் சிவனை போய் பண்ணுறப்ப. இந்த தட்சிணாமூர்த்தியை சுற்றுறப்ப பசங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு சுற்றணும். பசங்களுக்கு இந்த பழக்க வார்த்தை ஏற்படுத்துது கண்ணுங்களா, கோயிலுக்கு வாங்க, கூப்பிட்டு போய் அவங்க அவங்களோட சுத்த வைங்க, அவங்க அந்த பவர் கிடைக்குமே, கிடைக்கட்டுமே இல்லையா? நவகிரகத்தை சுற்றுறப்ப புத்திர பாக்கியங்கள் நல்லாயிருக்கும், புத்திரங்கள் நல்லா இருப்பாங்க நவகிரகத்துக்கு. அப்புறம் நான் என்ன சொன்னேன், அரச மரத்துக்கு 7 முறை சுற்றுனீங்கன்னா நல்ல குணங்கள் வரும், செல்வ வளமை வரும் அரச மரத்தில். இதே வந்து ஹனுமனை வந்து 11 தடவையோ 16 தடவையோ சுற்றினோம்னா ஆயில் பெருகும், அது ஹனுமனுக்கு. அப்புறம் பொதுவாக விஷ்ணுக்கு வந்து 4, லக்ஷ்மிக்கும் 4 தடவை சுற்றணும். அவங்களுக்கு வந்து 4, 6, 8 அந்த மாதிரி ரெட்டப்படையில் தான் விஷ்ணுவையும் லக்ஷ்மியும் சுற்றணும் இல்லை. அப்புறம் முருகனுக்கு 3 தடவை சுற்றினா போகணும். இதை நல்லா வச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே போனால் எழுதி வச்சுப்போங்க, எங்கெங்கே எத்தனை தடவை சுற்றணும், 1 தடவை சுற்றி பழகிட்டோம்னா அப்புறம் சுற்றிக்கலாம், புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? அதே போல் நீங்கள் 108 தடவை அது ஒரு கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா அது அஸ்வமேத யாகம் செஞ்ச பயன். அந்த பலன் எப்படி இருக்குன்னா அஸ்வமேத யாகம் செஞ்ச பலன் கிடைக்கும். ஸோ
நான் இப்போ ஒரு மந்திரம், இதை சில பேருக்கு முடிஞ்சவங்களுக்கு இந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே சுற்றினா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். நான் அந்த மந்திரத்தை சொல்கிறேன் பாருங்கள். யானி காணிச பாப்பாணி ஜன்மாத்திர கிருத்தானிச தானி தானி பிரணச்சந்தி பிரதர்ஷ்ண பதே பதே. இது எழுதி வச்சு போய் ஒரு ரெண்டு தடவை சொல்லி பாருங்கள். யானி காணிச பாப்பாணி ஜன்மாந்திர கிருத்தானிச தானி தானி பிரணச்சந்தி பிரதர்ஷ்ண பதே பதே. இதை எழுதி வச்சு போய் சொல்லி பாருங்கள், முடிஞ்சவங்க சொல்லுங்கள். இல்லாட்டா அந்தந்த சாமிக்கு உண்டான சொல்லுங்கள். இப்போ விநாயகர்னா என்ன சொல்லுவீங்க? கஜானனம் புதகன சேவிதம் கபித்த ஜம்பு பிரசார பக்ஷிதம் உமாசூதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வரர் பாத பங்கஜம். சிவன்னா திரியம்பகம் யஜாமகே சுகந்தின் புஷ்டி வர்தனம் உருவாருக்கம் இவ பந்தனாத் மிருத்யூர் மிக்சிய மாம்பிரதாத். அனுமன்னா புத்திர்பலம் யசோ தைரியம் நிர்பயத்தும் அரோகதா ஜாக்கியம் வாக்படசும் சீகருமத் பரணாத் பவே ஸ்மரணாத் பவே. அந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த காலம் உட்காந்து உட்காந்து அதெல்லாம் மரப்பாடு பண்ணி அதெல்லாம் சொன்னோம். நீங்களும் அதெல்லாம் பண்ணுங்கள். அதனால் நல்லது தானே, அந்தந்த உரியவங்களுக்கு அந்தந்த வைப்ரேஷன். நீங்கள் ஒரு கலெக்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார் கொலையுறீங்கல்ல, உங்கள் மந்திரியை பார்த்தீங்கன்னா ஐயா வணக்கம் ஐயா அப்படி சொல்கிறீங்கல்ல, அந்த மாதிரி கடவுளை போய் பார்க்குறப்ப அவங்க அவங்களுக்கு உண்டான வந்து அவங்க இதை உச்சரித்து சொன்னீங்கன்னா அதுக்கு உண்டான பலன் கிடைக்கும்ல கண்ணுங்களே. செஞ்சு பாருங்களேன். இதெல்லாம் இல்லை போகிறதுங்கிறது ரொம்ப அருமையான விஷயம். கோயிலுக்கு போகிறது அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. புரிஞ்சிச்சா கண்ணுங்களா? இதில் எந்த விதமான ஸ்கெப்டிக்கலான எண்ணங்கள் வேண்டாம். புரிஞ்சுதா? எல்லாமே நல்லதாகவே நடக்கட்டும். ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட்லிங்களா செல்லுங்களே, பைடா செல்லம். இந்த ரேக்கி லைஃப் டிவிடியில் அம்மா வந்து ரேக்கியில் உள்ள லெவல் 1 லெவல் 2 முழுவதுமாக கற்றுக் கொடுக்குறாங்க. இதுக்கு டிஸ்டன்ஸ்லேயே தீட்சையும் கொடுக்குறாங்க. இதை பற்றிய விவரங்களுக்கு நீங்கள் உடனடியாக தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 7338484786.